வணக்கம் and welcome back to Crypto Tamila. So இன்னைக்கு நம்ம சேனல்ல டாப் 5 Oracle based coins பத்தி தான் பார்க்க போறோம். So Oracleனா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பொதுவா கிரிப்டோ அப்படினு வந்துட்டா எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு தனித்தனி கேட்டகரி அப்படின்ற வைஸ்ல இருக்கும். So இப்போ ஒரு காயின் வருது அப்படினா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். இந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்கும் இல்லையா? So இந்த மாதிரி கேட்டகரியில பாத்தீங்கன்னா DeFi's, NFT's, அப்புறம் proof of work, proof of stake அப்படினு சொல்வாங்க. So இந்த வகைய இந்த கேட்டகரியை சேர்ந்தது தான் பாத்தீங்கன்னா Oracle கேட்டகரி அப்படின்ற ஒரு கேட்டகரி. So இது மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கு ஓகேங்களா? அதுல ஒரு பெஸ்டான ஒரு கேட்டகரி தான் பாத்தீங்கன்னா Oracle அப்படினு சொல்வாங்க. சோ இந்த Oracle பேஸ் பண்ண ஒரு 5 காயின், அதாவது ஒரு 5 டாப் 5 பெஸ்ட் காயின்ஸ். சோ அதுல என்னென்ன ஸ்பெசிஃபிக்கா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஓன் ப்ராஜெக்ட் வச்சிருக்காங்க அப்படின்றதையும் பத்தி பார்க்கலாம். சோ இந்த ஒரு 5 காயினுமே பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல ஒரு சரியான ஒர்த் இருக்கும். ஏன் அப்படினா இந்த Oracle பேஸ் பண்ண எல்லா காயின்ஸ்மே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நல்ல ஒரு பெரிய பேஸ் வச்சிருக்காங்க. சோ அதனால கண்டிப்பா வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு நீங்க ஒரு நல்ல காயின் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய இந்த 5 காயினையுமே நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, பிரஸ் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா நம்ம 20K வந்து ரீச் பண்ண போறோம். ஸோ இதுக்கு வந்து கிவ்வே அனௌன்ஸ்மெண்ட் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம 20K ரீச் பண்ணதுக்கப்புறம் நிறைய கிவ்வேஸ் பண்ண போறோம். ஸோ மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷனையும் கொடுத்து வச்சுக்கோங்க. வாட் இஸ் Oracle? ஸோ Oracleனா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ பொதுவாக வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது இப்போ ஏ பி அப்படின்ற ரெண்டு கான்செப்டாக பிரிப்போம். ஏ அப்படின்றது எத்தீரியம் இருக்கட்டும், பி அப்படின்றது பினான்ஸ் ஸ்மார்ட் செயினாக இருக்கட்டும். ஸோ எத்தீரியம் பிளாக் செயின் பேஸ் பண்ணதும் சரி, பினான்ஸ் ஸ்மார்ட் செயின் பேஸ் பண்ணதும் சரி, ரெண்டுமே ஒன்று சேருமான்னு கேட்டிங்கன்னா ஒன்று சேராது. ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று குறைஞ்சது கிடையாது. ஏன் அப்படின்னா இது ரெண்டுமே ஒரு நல்ல பிளாக் செயின். ஸோ ரொம்பவே வந்துட்டு ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கக்கூடிய பிளாக் செயின்ஸில் இது ரெண்டுமே ஒன்று. ஸோ இப்போது எத்தீரியமும் பைனான்ஸும் ஒன்று சேரணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இங்கே பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் தான். ஏன் அப்படின்னா இவங்களோட நெட்வொர்க் வேறு, இவங்களோட நெட்வொர்க் இந்த பிளாக் செயின்ன்றது வேறு, கரெக்டுங்களா? ஏன்னா இது BSC அப்படின்னு வரும், இது ETHோட பேஸ் பண்ணது ஈத்தரில் வரும். ஸோ அப்படின்னும் போது இது ரெண்டும் ஒன்று சேர முடியாது. பட் Oracle மூலமா இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒன்று சேர முடியும். ஸோ அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் Oracle பேஸ்டான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு காயினுமே வந்துட்டு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து Oracle வந்து ரெண்டுத்தையுமே அக்செப்ட் பண்ணி இது ரெண்டுத்தையுமே ஒரே இதுவாக வந்து அதால் கன்வெர்ட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எத்தீரியம் எடுத்துக்கலாம். ஸோ எத்தீரியம் வந்து ஏ அப்படின்றத வச்சுப்போம், பி அப்படின்றது பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினாக இருக்கட்டும் ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரெண்டோட நெட்வொர்க்குமே பார்த்தீங்கன்னா வேறு வேறு நெட்வொர்க். இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரும் அப்படின்னு நினச்சாங்கன்னா சேர முடியாது. ஏன் அப்படின்னா இவங்களோட நெட்வொர்க் வந்து எத்தீரியமோட பேஸ் பண்ணது, பட் பினான்ஸ் பார்த்தீங்கன்னா BSC, ஸோ இது பேஸ் பண்ணது. அப்படின்னும் போது இது ரெண்டு நெட்வொர்க் ஒன்று சேராது, கரெக்ட்டுங்களா? பட் இந்த ரெண்டு பேரும் வந்து அஃபிஷியலாக ஒன்று சேரணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா Oracle அப்படின்ற இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் மூலியமாக தான் அவங்க பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது ரெண்டுத்தையுமே அக்செப்ட் பண்ணும். Oracle அப்படின்றது இந்த ரெண்டு பிளாக் செயினுமே அக்செப்ட் பண்ணி ஒரே ஒரு பேட்டர்னாக வந்து இதெல்லாம் இது பண்ண முடியும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய காயின்ஸ் நம்மளே பார்த்துருப்போம். உதாரணத்துக்கு மேட்டிக் பார்த்தீங்கன்னா எத்தீரியம் வரும். அந்த மாதிரி ஒரு சில காயின்ஸ் வந்து ரெண்டு பிளாக் செயினுமே அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க, எம்படப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ரெண்டு பிளாக் செயினுமே அக்செப்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா Oracle அதிகமாக நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதுதான் Oracleோட மெயினான ஒரு ஃபோக்கஸே. ஸோ நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது லிங்க் தான். ஸோ ஆல்ரெடி நான் வந்துட்டு லிங்க்கை பற்றி ஒரு வீடியோவே நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வீடியோ கிடையாது, ஒரு டாப் 5 காயின்ஸ் லிஸ்ட்டில் இந்த லிங்க்குமே இருக்கும். அப்போ தான் நான் இந்த விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன், Oracle பேஸ்டான காயின்ஸை பற்றி நம்ம வீடியோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதில் நான் இதில் காயின் மார்க்கெட் கேப் டீட்டெயில்ஸ், ஸ்டாட்டிக்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இந்த வீடியோவில் லைட்டாக லிங்க்குக்கு மட்டும் சின்ன லைட்டாக மட்டும் காட்டுறேன் ஓகேங்களா? ஏன்னா கரண்ட் ப்ரைஸ்லாம் என்னன்றது அப்போ தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ செயின் லிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு டீசென்ட்ரைஸ்ட் Oracle நெட்வொர்க் பேஸ் பண்ண ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் தான். ஸோ இவங்களோட இது பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்துட்டு இந்த ஃபீட்ஸ் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ வேர்ல்டில் நடக்கூடிய எல்லா டேட்டாஸ் ரிப்போர்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஃபீட்ஸ் மாதிரி வந்து கொடுப்பாங்க. லைக் எப்படி சொல்கிறதுனா ப்ரைஸ் ஃபீட்ஸ்னு சொல்லுவாங்க, ஸ்போர்ட்ஸ் டேட்டா, ஷிப்பிங் டேட்டா, வெதர் டேட்டா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட்ஸில் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஃபுல் டீசென்ட்ரலைஸ்ட் நெட்வொர்க் இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒன்றாவே லிங்க் பண்ணி இவங்க வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உதாரணத்துக்கு DeFi ஃபைனான்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இவங்களோட சொல்யூஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இவங்க வந்து Oracle பேஸ் பண்ணது தான். பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த DeFi ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரியான சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவே நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் கியூபர் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் சிந்தட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஆம்பிளிஃபோர்த்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மீதிக்கு இந்த 3 காயினே பார்த்தீங்கன்னா பைனான்ஸில் இருக்குது. பட் ஆம்பிளிஃபோர்த் அப்படின்றது பைனான்ஸில் கிடையாது. ஸோ நிறைய பேர் ஆல்ரெடி பைனான்ஸ் இல்லாத காயின்ஸ்லாம் இருந்தால் கூட சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. ஆம்பிளிஃபோர்த்ன்றது இருக்குது. நீங்கள் வந்து இதை நார்மலாக பேன் கேக்கில் கூட உங்களால் வாங்க முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் காயின் மார்க்கெட் கேப்பில் செக் பண்ணிங்கன்னா கூட அது என்னென்ன எக்ஸ்சேஞ்சில் இருக்குன்றதை நீங்கள் பார்த்து அதையும் வாங்கிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா லிங்க்கோடைய ப்ரைஸ் மட்டும் இப்போ நான் காட்டுறேன். மீதி டீட்டெயில்ஸும் ஆல்ரெடி நான் சொன்னது தான், திரும்பி சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிச்சிடும். ஸோ செயின் லிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் ப்ரைஸ், ஸோ இன்றைக்கான ப்ரைஸ் நல்லாவே மார்க்கெட் வந்து ஒரு கிராஷு, அதுக்கப்புறம் இப்போ இன்னும் ஒரு டிப்பு. ஸோ இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட நீங்கள் என்ட்ரு ஆகலாம், இல்லை இப்போயே கூட நீங்கள் இதை வாங்கி வைக்கலாம். ஏன்னா ஒரு நல்ல ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1981 வந்து இருக்குது. மார்க்கெட் ரேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14வது ப்ளேஸில் வந்து இந்த காயின் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ டோட்டல் சப்ளை சர்க்கிளிங் சப்ளை இதெல்லாம் ஆல்ரெடி நான் சொன்னது தான், பட் மறுபடியும் சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் போர் அடிச்சிடும் உங்களுக்கு. ஸோ ஆல் டைம் லோ மட்டும் என்னன்றது பார்ப்போம். ஆல் டைம் லோ அப்படின்னு பார்க்கும்போது ₹9 வரைக்கும் போயிருக்கு. எப்போனா 4 வருஷத்துக்கு முன்னாடி. இதுவே ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி May 10. ஸோ ₹3887 வரைக்கும் போயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இப்போ அப்படியே பாதி தான். ஸோ கிட்டத்தட்ட ஓரளவுக்கு பாதி தான். ஸோ நீங்கள் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த காயினை லாங் டேர்முக்கு வாங்கி ஹோல்டு பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது பேண்டும் செயின்லிங்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ இது ரெண்டுத்தில் எதை வாங்குறதுன்னு யோசிப்பீங்க. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே சிமிலர் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இவங்களோட ப்ராஜெக்ட்டும் சரி அவங்களோட ப்ராஜெக்ட்டும் சரி ரெண்டும் ஒரே ப்ராஜெக்ட் தான். கிட்டத்தட்ட காப்பி கேட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயம் தான் வந்து பேண்டுமே பண்ணியிருக்காங்க. ஸோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்தது. இது வந்து எங்கர். ஸோ இப்போ ரீசெண்டாக, அதாவது எங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க, லிங்க்குக்கு அப்புறம் வந்த காயின்னா பேண்டு. பட் கிட்டத்தட்ட அவங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ இதே அப்படியே இவங்களும் உரிச்சு வச்சுருக்காங்க. ஸோ இதில் அப்படி பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இருக்காது உங்களுக்கு. நீங்கள் உதாரணத்துக்கு இந்த மார்க்கெட் வேல்யூ, இந்த பீப்புள்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் டிஃபர் ஆகுமே தவிர இவங்களோட ப்ராஜெக்ட் எல்லாமே கிட்டத்தட்ட 100% அப்படியே சேம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேண்டுக்கும் செயின்லிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட டிஆப்ஸ் இருக்குது. பட் இதே செயின்லிங்கில் வந்து டிஆப்ஸ் கிடையாது. அவங்ககிட்ட வந்து டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸ் தான் இருக்குது. பட் பேண்டுக்கிட்ட டிஆப்ஸே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் குழம்புறது அதுதான். ஸோ செயின்லிங்கில் இன்வெஸ்ட் பண்ணலாமா பேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இப்படின்ற ஒரு விஷயம் தான் எல்லாருக்குமே இருக்கும். ஏன் அப்படின்னா ரெண்டுமே சிமிலர் ஒரே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்னது தான். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செயின்லிங்க்கு வந்து காம்படிட்டர் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேண்டு தான் வந்து செயின்லிங்க்கு வந்து காம்படிட்டராக வந்து இருக்காங்க. ஸோ மார்க்கெட் கேப் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா செயின்லிங்க் தான் ஃபஸ்ட்டு இருக்கும், பேண்ட் வந்து ரெண்டாவது தான். ஏன்னா செயின்லிங்க் வந்து எப்போயோ வந்தது, பேண்ட் அதுக்கப்புறம் வந்ததுனால மார்க்கெட் கேப் வேலையில் இது வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ பேண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ஒராக்கல் பேஸ்டு தான். பட் இந்த இடத்துல வந்து நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆல்ரெடி இருக்க மாதிரி தான். ஸோ முடிஞ்சால் செயின்லிங்க்கும் வாங்கி வைக்க ட்ரை பண்ணுங்கள், பேண்டுமே வாங்கி வைக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு பேண்டு வாங்கலாமா செயின்லிங்க் வாங்கலாமா நிறைய பேர் கேட்பீங்க. இப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல இந்த ரெண்டு காயினும் வாங்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி முடியாத பட்சத்தில் பேண்டாவது வாங்க ட்ரை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா செயின்லிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம். பட் பேண்ட் வந்து $10 கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ப்ரைஸ் என்ன அப்படின்றத இப்போ காட்டுறேன். ஸோ பேண்ட் ப்ரோட்டோக்கால் தான். ஸோ இதோடைய ரேங்க் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட்டில் வேர்ல்டு வைஸில் பார்த்தீங்கன்னா 171. ஸோ இந்த பிளேஸில் வந்து இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹625 இப்போ இன்றைக்கி கரெக்டாக இருக்குது இந்தியன் ப்ரைஸ் படி. ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி சொன்னதான் இது எத்தீரியம் தான். பட் நீங்கள் இதை வந்து பைனான்ஸில் உங்களால் வந்து வாங்கிக்க முடியும். பைனான்ஸ் இல்லாதவங்க பிரச்சனைனா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து நீங்களே யூஸ் பண்ணனால லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ பேண்டோடைய ஆல் டைம் லோ என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ₹1705 வரைக்கும் வந்து போயிருக்கு. ஸோ இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 monthsக்கு முன்னாடி April 15 போயிருக்கு 2021. ஓகேங்களா. இதே ஆல் டைம் லோ அப்படின்னு பார்க்கும்போது 2 yearsக்கு முன்னாடி வந்து போயிருக்கு. ஸோ November 25. அப்போ பார்த்தீங்கன்னா ₹15. ஸோ மேபி இது வந்து இயர்லி ஸ்டேஜ் அந்த டைமில் வந்து இது இருந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான். ஸோ இப்போ ஒரு நல்ல ஒரு டிப்பில் தான் இருக்குது. ஏன்னா இப்போ மார்க்கெட் நல்லா இறங்கிச்சு இல்லையா, இந்த நேரத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த காயின்லேயும் வந்து வாங்குறதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு பெஸ்ட்டான காயினாக பேண்ட் வந்து இருக்கும். அடுத்ததாக பார்க்க போகிறது ரெப் அப்படின்னு சொல்லுவாங்க, அகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டு ஃபைனான்ஸ் தான். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா பேர் டு பேர் இந்த ப்ரோட்டோக்கால் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் மெயினான ஒரு இதுவாக இருக்கும். ஸோ இதில் மெயினாக என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த ரெப் இருக்குல்லையா, ஸோ இவங்களுடைய பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெடிக்ஷனை வந்து ரிப்போர்ட்டாகவே வந்து அனுப்பலாம். ஸோ இதோட வேல்யூவை பற்றி நீங்கள் வந்து ஒரு ரிப்போர்ட்டாக வந்து நீங்கள் வந்து இவங்களோட வெப்சைட் மூலமா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பேர் டு பேர்ன்றது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட போகிறது அப்படின்றது தான் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க பண்ணுறது. இது மட்டும் இல்லாமல் இந்த ரெப் ஹோல்டர்ஸ்லாம் இருக்காங்க தெரியுமா, இவங்களுடைய காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பிளாட்ஃபார்மில் வந்துட்டு ஸ்டேக்கிங் பண்ண முடியும். ஸோ இதுக்கு ஒரு நல்ல அவுட்கம் இருக்குது. அதாவது வரக்கூடிய அந்த ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். ஏன்னா ஸ்டேக்கிங் பண்ணுறது மூலிமா ஒரு நல்ல அவுட்புட் வந்து இவங்ககிட்ட கிடைக்கும். பட் அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். ஸோ இவங்களோட மெயின் இதுவே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் தான். அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஹோல்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து போஸ்டர்ஸும் போடுவாங்க. ஸோ இந்த பெரிய ஹோல்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்களாம் இந்த ப்ரெடிக்ஷன் போஸ்டர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது மூலியம் சம் ரிப்போர்ட்ஸ் அவங்களுக்குமே கிடைக்கும். ஸோ ஒராக்கல் பேஸ்டு ப்ராஜெக்ட் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இதில் பியர் டு பியர் அப்படின்ற இந்த ஒரு மெத்தடும் வந்து சாதாரண ஒரு ப்ரோட்டோகால் மெத்தட் கிடையாது. இது ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுறாங்க. ஸோ உதாரணத்துக்கு XRP உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். XRPயோட ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டார் பேஸ் பண்ணி வரும். ஸோ கிட்டத்தட்ட ரெண்டுமே டிஃபர் ஆகும். பட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ஒரு கான்செப்ட் படி தான் இருக்கும். நீங்கள் வந்து XRPயை லைக் பண்ணுறவங்க, நீங்கள் அதில் வாங்கணும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சவங்க கூட பார்த்தீங்கன்னா REPலையுமே வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. நீங்களும் வந்து இதை கன்சிடரும் பண்ணலாம். ஸோ அகருடைய கரண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கலாம். அகருடைய கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹1849 வந்து இருக்குது. இந்த மார்க்கெட்டில் வந்து ஆல்ரெடி 7% இப்போ டவுனில் தான் இருக்குது. ஸோ வேர்ல்டு வைஸில் இது ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 177. ஸோ இந்த பிளேஸில் வந்து இருக்குது. ஸோ அண்ட் இதோட ஆல் டைம் லோ என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஆல் டைம் ஹை அப்படின்னும் போது 4 yearsக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ₹7,338 வரைக்கும் போயிருக்கு 4 yearsக்கு முன்னாடி. ஸோ இதே ஆல் டைம் லோ அப்படின்னு பார்க்கும்போது ₹57 வரைக்கும் போயிருக்கு 5 yearsக்கு முன்னாடி September 4 அப்போ. ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சமம் அப்படின்னு சொல்ல முடியாது, சமத்துக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த காயின் பார்த்தீங்கன்னா திரும்பி எப்போ வேணாலும் அதனால் இந்த ப்ரைஸ் ஆல் டைம் ஐயை தாண்டறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒராக்கிள் பேஸ் பண்ண எல்லா ப்ராஜெக்ட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ராஜெக்ட் தான். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒராக்கிள் ப்ராஜெக்ட் வந்து இப்போ வரைக்குமே வந்து ஃபைன் பண்ணி இதில் இருக்கக்கூடிய காயின்ஸாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் இந்த டைமில் நம்ம இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இந்த டிப்பை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான காயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது டிஆர்பி டெல்லார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு காயின் தான். ஏன் அப்படின்னா இது எத்தீரியம்கே வந்து ஒரு இடத்துல டஃப் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ என்னன்றதை சொல்கிறேன். ஸோ எத்தீரியம் பிளாக் செயின் இருக்கு இல்லையா? ஸோ எத்தீரியம் பிளாக் செயின்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் வேல்யூ ஹை வேல்யூவே பார்த்தீங்கன்னா இது இந்த ஒரு டிஆர்பின்ற இந்த காயின் தான் வந்து கிரியேட் பண்ணிச்சு. ஸோ இவங்களுடைய சிஸ்டம்ஸ் என்ன அப்படின்றது பார்க்கும். ஸ்டேக்கடு மைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க, மைனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் எத்தீரியம் வாங்கி பார்த்தீங்கன்னா ஸோ டிஆர்பி இவங்களோட டெல்லாரில் வந்து நீங்கள் ஸ்டேக் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ரிவார்டாக பார்த்தீங்கன்னா டிஆர்பியாக வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் எல்லா டோக்கன்ஸ்மே பார்த்தீங்கன்னா மின்டட் டோக்கன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ டோக்கன்ஸ்னா என்ன, காயின்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செப்பரேட்டாக வேணா ஒரு வீடியோ பண்ணலாமான்றதை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க 10% ஷேரை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டெவலப்மெண்ட் சப்போர்ட் டெவலப்மெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. அண்ட் எக்கோ சிஸ்டமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்து இந்த ஷேரை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இயர்லி மந்த்லி அப்படின்ற பேஸில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு குட் திங்க் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நல்ல விஷயங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான காயின்ஸுக்கு வந்துட்டு அந்த பேஸ் அப்படின்றது வந்து கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துக்கிட்டே வரும். ஸோ இதை வந்து டிஆர்பி இந்த டெலோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இந்த மெத்தடியுமே. டிஆர்பியோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ வேர்ல்டு வைஸில் ஒரு மார்க்கெட் ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 384. ஸோ இந்த ரேங்க் பேஸில் வந்து இருக்குது இப்போது. ஸோ அண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெலோடைய கரண்ட் ப்ரைஸ், ஸோ டெலோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3672 ரூபா, 3672 ருபீஸ் இன்றைக்கான கரண்ட் ப்ரைஸில் வந்து இருக்குது. ஸோ இதோடைய ஆல் டைம் லோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஆல் டைம் ஐ அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய் வரைக்கும் இந்த காயினோட ப்ரைஸ் போயிருக்கு. ஸோ இந்த காயினோட ப்ரைஸ் இப்போ பாருங்கள் வெறும் 3600. பட் இது ஆல் டைம் ஹையாக வந்து பார்த்தீங்கன்னா 4 மாதத்துக்கு முன்னாடி போயிருக்கு. பட் அந்த நேரத்தில் அவங்களுக்கு இப்போ செம்ம லாஸ். பட் இந்த டைமில் நீங்கள் வந்து இந்த காயினை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி தான் ஆல் டைம் ஹையை டச் பண்ணி இப்போ இந்த அளவுக்கு ஒரு டிப்பில் இருக்குது. அதே மாதிரி ஆல் டைம் லோ அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்திருக்கு. நவம்பர் 19 81 ருபீஸ் வரைக்கும் இந்த காயின் வந்து ப்ரைஸ் போயிருக்கு. மேபி இதுவும் வந்து இயர்லி ஸ்டேஜாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ கண்டிப்பாக குட் திங்க் நீங்கள் வந்து டிஆர்பியை கன்சிடர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல காயின். ஃபைனலாக பார்க்க போகிறது டியா டிஐஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டு இன்ஃபர்மேஷன் அசட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு டியா அப்படின்ற ஒரு பேர் இதுக்கு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்சியல் இன்ஸ்டியூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க கிரிப்டோ மூலிமா. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த இன்ஸ்டியூட் மாதிரிலாம் பண்ணுவாங்களா, ஃபைனான்ஸ் இன்ஸ்டியூட். ஸோ இந்த விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா டியா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இவங்க வந்துட்டு ஓப்பன் சோர்ஸ் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது ஒராக்கிள் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒராக்கிள் பிளாட்ஃபார்ம். ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஃபி எக்கோ சிஸ்டம்ன்ற ஒரு விஷயத்தை வந்து இவங்க சேஞ்ச் பண்ணி இதை வந்து எல்லாருக்கும் வந்து ப்ரொவைடும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் லெவரேஜ் கிரிப்டோ எக்கனாமிக் இன்சென்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது இவங்க கிரிப்டோவில் லெவரேஜ் இருக்குல்ல, இது வந்து ரொம்பவே கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த லெவரேஜ்ன்ற விஷயத்தை வந்து ரொம்பவே கம்மி பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டாக பார்த்தீங்கன்னா க்ரௌட் ஃபண்டிங்குமே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்துட்டு வெரிஃபைடான ஒரு இது தான். ஓகேங்களா? ஸோ க்ரௌட் ஃபண்டிங் நம்ம நார்மலாக நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து இவங்களும் பண்ணுறாங்க. ஸோ டிஐஏ இதோடைய கரண்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்றது பார்ப்போம். ஸோ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 129 ருபீஸில் தான் இருக்குது. ரொம்ப கம்மியான ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருக்குது. அண்ட் இதோடைய ரேங்க் அப்படின்னு பார்க்கும்போது டாப் 500 பார்த்தீங்கன்னா 449th ப்ளேஸில் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுவுமே பார்த்துருக்கலாம். ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த மார்க்கெட் வந்து இதனால பயங்கரமாக கீழே தான் இறங்கிட்டு இருக்குது, சரிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த காயினை கண்டிப்பாக நிறைய பேர் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியும் கூட. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதோடைய ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மே 5th 2021, 4 மாதத்துக்கு முன்னாடி 426 ரூபா வரைக்கும் இதோடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் ஆல் டைம் லோ அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆகஸ்ட் 4 அப்போது ஸோ 58 ரூபா வரைக்கும் இதோடைய ப்ரைஸ் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இப்போது இது வந்து ஒரு நல்ல ப்ரைஸ் தான். இந்த ப்ரைஸ்லேயும் இப்போ நம்ம வந்து இப்போ நம்மளால் வந்து வாங்க முடியும். ஏன்னா இது ஆல்ரெடி ஒரு நல்ல ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் இதையுமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக வந்து அட்லாஸ்ட் ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள். அண்டு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்காக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய விதமான கண்டென்ட் தமிழில் யாருமே பண்ணாத ஒரு குவாலிட்டியில் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கணும். ஸோ கிரிப்டோ நாலேஜ் நம்ம தமிழ் மக்களுக்கு எல்லாருக்குமே போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக பார்த்தீங்கன்னா குவாலிட்டிலையுமே சரி எல்லா விஷயத்துலையுமே சரி உங்களுக்காக நாங்கள் பார்த்து பண்ணுறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே சேர்ந்து ஒன்றாவே ஏர்ன் பண்ணுவோம். அண்ட் நீங்கள் ஏதாவது ஒரு போஸ்ட் ஏதாவது விஷயங்கள் கிரிப்டோ ரிலேட்டிவாக பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹேஷ்டேக் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஹேஷ் கிரிப்டோ தமிழா அப்படின்றத நீங்கள் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எந்த ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் அங்கே இந்த ஹேஷ்டேக் ஆப்ஷன் இருக்கும்போது நம்மளோட கிரிப்டோ தமிழா அப்படின்றக்கூடிய இந்த பர்டிகுலர் ஹேஷ்டேக் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய கம்யூனிட்டியை க்ரோத் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார்.